गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू कलाबारी अकाडमी. इनकी नाम रूट मॉडिफिकेशन सेकंड सेशन पाकरों. ओके, विल गो वन बाय वन. हस्टोरिया अलग सकिंग रूट इधर एक टाइप ऑफ रूट इधर एडवेंटिशियस रूट्स था. आना इन रूट्स एना सेनी देना पेनेट्रेट इनटू द टिश्यू वेर प्लांट उड़े टिश्यू को उड़े नॉलेज पड़ेगा. Penetrates into the tissue of host plant and draw nutrients from the host. அதனால் இதுக்கு பேர் சக்கிங் ரூட்ஸ் அல்லது ஹஸ்டேரியா. அடுத்து நொமட்டோஃபோர்ஸ் ஆர் ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ். இது அபிசினியா ரைசோபாரா இது எக்ஸாம்பிள். இது என்ன பண்ணும்னு சொன்னால் மார்ஷி வாட்டர் லாக்டு ஏரியாஸில் எப்பயுமே தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய இடங்களில் ஏர் வந்து கம்மியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நோ ஏர் இன் தி சாயில். அப்போ ரூட்டுக்கு அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால என்ன ரூட்ஸ் க்ரோ வெர்டிக்கலி அப்வர்ட்ஸ் இன் டு தி ஏர். கீழே இருந்து என்ன கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக என்ன மேல் நோக்கி வளரும். வெர்டிக்கலி அப்வர்ட்ஸ் இன் டு தி ஏர் தே ஆர் வித் நியூமரஸ் ஃபோர்ஸ். அதில் ஏராளமான சின்ன துவாரங்கள் இருக்குது ஏர் உள்ளே போய் வர்றதுக்கு. த்ரூ விச் கேஸஸ் டிஃப்யூஸ் இன் அண்ட் அவுட். அதில் கேஸ் உள்ளே போய் வெளியே வரும். அந்த மாதிரி ரூட்ஸுக்கு பேர் நொமட்டோஃபோர்ஸ் அல்லது ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ். அடுத்து ஃப்ளோட்டிங் ரூட்ஸ். நீரில் மட்டுமே எப்பயுமே மிதக்கக்கூடிய செடிகள் அது மிதக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கணும், முங்காமல் இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த ரூட்ஸில் ஏர்ன்ஹைமா செல்ஸ் ஏரை வந்து உள்ளே வாங்கி சேமித்து வைக்கக்கூடிய என்ன செல்ஸ் உள்ள ஏர்ன்ஹைமா செல்ஸ் உள்ள ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும். அது பேர் ஃப்ளோட்டிங் ரூட்ஸ். எக்ஸாம்பிள் பிளான்ட் வந்து ஜுசியா. இது ஸ்பாஞ்சி அட்வென்டிசியஸ் ரூட்ஸ். அபவ் தி லெவல் ஆஃப் வாட்டர் தண்ணி லெவலுக்கு மேலே இருக்கும். ஃப்ளோட்டிங் ஆர் ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் ஃப்ளோட்டிங்க்கு உதவி பண்ணுது ப்ளஸ் ஏர் உள்ளே எடுத்து சேமித்து கொடுக்கும், ரெஸ்பிரேஷனுக்கும் உதவி பண்ணுது. அண்ட் ஹாவ் ஏர்ன்ஹைமா டிஷ்யூ ஸ்டோர் ஆஃப் ஏர் அண்ட் ஹெல்ப் இன் தி பயோனன்சி மிதக்கிறதுக்கு உதவி செய்யுது. அடுத்து எபிஃபைட்டிக் ரூட்ஸ். எபிஃபைட்டிக் ரூட்னா வேறு பிளான்ட் மேலே பறந்து இருக்கக்கூடிய ரூட்ஸ். வாண்டா எக்ஸாம்பிள் குரோ ஆன் அதர் பிளான்ஸ் அண்ட் ஹவ் ஸ்பெஷல் அட்வென்டிசியஸ் ரூட்ஸ். அது கிளைம்பிங் மாதிரி கிளைம்பிங் டைப் ஆஃப் ரூட்ஸ் அந்த இதுவும் அதில் சேர்ந்துருக்கும். எக்ஸாம்பிள் வந்து வாண்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா பால்மே டியூபரஸ் ரூட்ஸ். ஆர்ச்சிட்ஸ் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் சர்க்குலர் டியூபரஸ் ரூட்ஸ் டியூபர் மாதிரி கிழங்கு மாதிரி இருக்கும், தண்ணீர் அதிகமாக இருக்கும், வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ரூட்ஸு இது ஒரு ரூட்டு. ஆக்சுவலாக இது ஸ்டெம்மு, இது ரேடிக்கலேருந்து வராது. அட்வென்டிசியஸ் ரூட்டு ஒன்று ஃபார்ம் ஆகிருக்குது, ரெண்டு இருக்கும், டூ பேர்ஸ் இருக்கும். ஒரு வருஷத்தில் இது காலியாகிடும், இன்னொன்று உற்பத்தி ஆகும். இது மாதிரி மாற்றி மாற்றி உற்பத்தி ஆகும். அதுக்கு பேர் பால்மேட் டியூபரஸ் ரூட்ஸ். அடுத்து ஃபோட்டோ சிந்தட்டிக் ஆர் அசிமிலேட்டரி ரூட்ஸ். இப்போ இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூட் போக போகுது. இந்த ரூட் வந்து க்ரீன் கலர் இருக்குது, கண்டென்ஸ் குளோரோஃபில். ஃபோட்டோ சிந்தசிஸும் பண்ணும் ஸ்டெம்ஸ் மாதிரி அந்த மாதிரியான ரூட்ஸுக்கு பேர் ஃபோட்டோ சிந்தட்டிக் ஆர் அசிமிலேட்டரி ரூட்ஸ். தே ஆர் க்ரீன் ஏரியல் கிரவுண்டுக்கு மேலே தான் இருக்குது. அட்வென்டிசியஸ் ரூட்ஸ் விச் ப்ரிப்பேர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் பை ஃபோட்டோ சிந்தசிஸ். அதனால் இதுக்கு பேர் ஃபோட்டோ சிந்தட்டிக் ரூட்ஸ் ஆர் அசிமிலேட்டரி ரூட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து டேனியோஃபைலா. இந்த பிளான்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிந்தட்டிக் ரூட்டை புரிஞ்சிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நொமட்டோஃபோர்ஸ் ஏற்கனவே பார்த்தோம். ஏற்கனவே நிறைய வாட்டர் லாகிங் இருக்கக்கூடிய இடங்களில் உள்பையில் இருக்கக்கூடிய பிளான்ஸு ஏர் அதுக்கு கிடைக்காதுங்கிறதுனால ரூட்ஸு கிரவுண்ட்லேருந்து மேல் நோக்கி வெளியில் நீட்டிகிட்டு இருக்கு. திஸ் இஸ் கால்ட் நொமட்டோஃபோர்ஸ். நிறைய ஹோல்ஸ் இருக்குது, இது வழியாக கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இது ஃப்ளோட்டிங் ரூட்ஸ். வாட்டரில் பிளான்ட் மிதக்கிறதுக்கு இந்த ரூட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிறதுனால இது வாட்டரை வந்து என்ன செய்யும் ஏர்னைமா செல்ஸில் இருக்கிறதுனால ஏர் அது உள்ளே சக் பண்ணி நீட்டி வச்சுருக்கும். அப்போ அட் தி லெவல் ஆஃப் தி வாட்டர் வாட்டர் லெவலில் இது நிறைய இருக்கும். இது ஃப்ளோட்டிங் ரூட்ஸ். எபிஃபைட்டிக் ரூட். எபிஃபைட்டிக் ரூட்டில் இது ஒரு பிளான்ட்டு, என்ன இன்னொரு பிளான்ட் மேலே இந்த ரூட்ஸ் வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது என்ன சேர்ந்து வளருது. ஸோ இட் இஸ் கால் எபிஃபைட்டிக் ரூட்ஸ். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம்
நாடுலோஸ் ரூட் மேங்கோ ஜிஞ்சரில் பார்த்தோம். அது எப்படி இருக்கும்? அதுவும் அட்வென்டிசியஸ் ரூட் தான், ரேடிக்கலேருந்து வராது. அது ஒரு ஸ்டெம்லேருந்து வருது, ஆனால் டிப்பில் மட்டும்தான் பல்ஜாகும். இது மேங்கோ ஜிஞ்சர், அது பேர் நாடுலோஸ் ரூட். அடுத்து இன்னொரு ரூட் பார்த்தோம். அந்த ரூட் வந்து மோனிலிஃபார்ம் ரூட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் மாமோரிட்கா. இது பார்த்தீங்கன்னா பீன்ஸ் செடி மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னோம். ஒரு அடுத்து ஒன்று வீங்கியிருக்கோம், கொஞ்சம் கழிச்சு வீங்கியிருக்கோம். இது ஃபுட் ஸ்டோரேஜ், இது ஃபுட் ஸ்டோரேஜ், இது ஃபுட் ஸ்டோரேஜ், நடுவில் கேப் இருக்கும். இன்னும் பீன்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அதனால் இதுக்கு பேர் மோனிலிஃபார்ம் ரூட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பீட் லைக் ஸ்வெல்லிங்ஸ். இதுவும் இதே மாதிரி தான் இருக்குது, கிராஸில் இது காணப்படும், கிராஸில் இது காணப்படும். அடுத்து அனுலேட்டட் ரிக்ஸ். அது என்னென்னா ரிங் ரிங்காக இருக்கும், ஃபுட் ஸ்டோரேஜ் ரிங் ரிங்காக ஆமாம் இருக்கும். ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து இப்பக்காக் பார்த்தோம். ஏன்னா இப்பக்காக் பிளான்ட்டுடைய ரூட் எப்படி இருக்குங்கிறத இதில் பார்த்துருக்குறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.